அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரம் நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் எடுத்த செயல்களை எல்லாம் நேர்த்தியாக முடிக்கின்ற ஒரு அற்புதமான மனநலமும் குணநலமும் கொண்ட ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற இந்த ஆவணி மாதமானது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்றது. குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். இதுவரை உங்களுக்கு இருந்த தொழில் சங்கடங்கள் விலகும். அலுவலகத்திலே உங்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். பெரியோருடைய ஆசைகள் நிறைய கிடைக்க இருக்கின்ற மாதம் இந்த மாதம். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற, நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. ஆகவே குடும்பத்தோடு குலதெய்வம் கோயிலுக்கு செல்வீர்கள். நெடுநாளைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கின்றது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். புதிய சொத்துக்கள் சேரும். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குகின்ற யோகம் ஏற்படும். காவல், இராணுவம் மற்றும் பேரிடர் துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலை மாற்றம் சுலபமாக ஏற்படும். செய்து வரும் தொழிலிலே வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதேபோல் வெளிநாட்டிலே வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடனடியாக பாஸ்போர்ட் வாங்கி, விசா வாங்கி, நீங்கள் எதிர்பார்க்கின்ற நாட்டுக்கு பறக்கின்ற ஒரு யோகம் இந்த மாதம் ஏற்பட இருக்கின்றது. ஆகவே பாஸ்போர்ட் வாங்காதவர்கள் உடனடியாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்து வாங்கி வைத்து கொள்ளுங்கள். உடனடியாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய அனுகிரகம் ஏற்படும் உங்களுக்கு. அதேபோல் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து வர இருக்கின்றது. சுக்கிரன் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமையை உண்டாக்க இருக்கின்றார். பொன்பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். விரயஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு செலவை அதிகப்படுத்துவார். ஆனால் அவை சுப செலவுகளாக இருக்கும். அரசு பணியிலே இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த வேலை பளுவால் ஆதாயங்கள் அதிகரிக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், வருமானம் உயரும். ஆகவே அவற்றை நீங்கள் சந்தோஷமாக செய்வீர்கள். தொழிலிலே நல்ல ஆதாயம் ஏற்படும். விவசாயிகள் தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு சந்தோஷத்தை பெறுவார்கள், ஊதியத்தை பெறுவார்கள். மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனையை ஏற்பது நல்லது. சந்திராட்டமம் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி உங்களுக்கு சந்திராட்டமம் வருகின்றது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்த்தீர்களானால் ஆகஸ்ட் 20, 23, 29, செப்டம்பர் 2, 5, 11, 14 தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரம் என்று பார்த்தீர்களானால் நீங்கள் நந்தி தேவரை வணங்க வேண்டும். பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தடைகள் எல்லாம் விலகி சிவன் அருள் கைகூடும். நந்தியும் சிவனும் வேறல்ல. நந்தியை வணங்கினால் சிவபெருமானை வணங்கியதை போல் அர்த்தம். ஆக நந்தியம்பெருமானை வணங்கி உங்களுக்கு ஏற்படுகின்ற சில சில தடைகளை எல்லாம் விலக்கிக் கொள்ளுங்கள். நன்மையே சூழும். வாழ்க நலமுடன். ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கின்றது.